நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேபி சிஸ்டம் அப்படிங்கறத கான்செப்ட் தான். அதாவது கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பந்ததின்னு சொல்லக்கூடிய சார், கிருஷ்ணமூர்த்தி பந்ததி அப்படிங்கிறது உங்களுக்கு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சார். அதாவது கிட்டத்தட்ட கலியுக வராகமிகரர்னு சொல்லலாம். அவரை இந்த நூற்றாண்டுல ஜோதிட துறையில மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் யாருன்னா, வேர்ல்டு லெவல்ல சொல்றேன், இந்தியா லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ பெரம்பூர் லெவல்லையோ தெரு லெவல்லையோ நான் சொல்ல வரல, வேர்ல்டு லெவல்ல சகாப்தம்னா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க, 2000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க. அதில் ஜோதிடத்தில் முதல் முதல்ல ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் வராகமிகரர். அவருக்கு அப்புறம் ஒரு சகாப்தத்தை உருவாக்குனவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி. அதுதான் கேபி சிஸ்டம். அதிலிருந்து பல்வேறு கருத்துக்களை உருவாக்குனவர் என்னுடைய குருநாதர் கே பாஸ்கரன் முதலி அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணார்னா, கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட அவர் கருத்துக்களை நிறைய மேம்படுத்தி பாவமுனைகள் மட்டும்தான் விதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு கேஎஸ்கே சொன்னதை இன்னும் நல்லா விரிவுபடுத்தி, ஓகேங்களா, கேஎஸ்கே ஒரு கோட்டை போட்டார்னா அந்த கோட்டை நல்லா இழுத்து விட்டவர் கே எஸ் என்னுடைய குருநாதர் பாஸ்கரன் அவர்கள். அடியேன் வந்து அதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், நான் புதுசாக எதுவும் சாதிக்கல இதில். ஆனால் என்ன விஷயத்தினா, ஒரே விஷயத்தை அவர்கிட்ட இருந்து உள்வாங்கி பல்வேறு விஷயத்தை நடைமுறை வாழ்க்கையோட எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத அடியாருக்கு அடியாரா சொல்லிட்டு இருக்குது. நான் புதுசா நான் ஜோசியத்தில் எதையும் கண்டுபிடிக்கல, ஓகேங்களா. கேபி சிஸ்டம்ங்கிறது அதாவது என்ன அப்படின்னா, கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம்னு ஒவ்வொரு சிஸ்டமா வச்சுட்டு தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வரத்தால் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா சார ஜோதிடம்னு பேர் வச்சிட்டேன், ஓகேங்களா. கேபி சிஸ்டம்னு கேபி சிஸ்டம்னு புக் எழுதும் போது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சிருத்தானே, நீ ஏன் கேபி சிஸ்டம்னு புக் எழுதுற, எல்லா கணக்கும் அவர் கண்டுபிடிச்சிருந்தானே, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்ட, உன்னுடைய குருநாதர் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தேன், ஜோதிடத்தை எந்த ஒரு தனி மனிதனும் புதுசாக கண்டுபிடிக்கல, எந்த ஒரு வெற்றிடத்திலிருந்து எதுவும் உருவாகாது, ஒன்றிலிருந்து தான் ஒன்று உருவாகும். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயினா என்ன அர்த்தம்னா, குட்டி தனியாக 16 அடி பாய்ந்தாது, தாயோட முதுகிலிருந்து ஒரு 8 அடி வந்து அதிலிருந்து ஒரு 8 அடி பாயும்போது மோட்டலாக டோட்டலாக பார்க்கும்போது 16 அடி வரும். அதே மாதிரி நம்முடைய அப்பாவோட நம்ம அறிவாளி தான், நம்மை விட நம்ம குழந்தைகள் அறிவாளி தான், நம்மை விட பேர பசங்க அறிவாளிகள் தான். எப்படி அறிவாளி ஆகிறாங்க, நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் அதிலிருந்து ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தும் போது தான். பழைய ஜோதிட முறைங்கிறது ஒரு கிரவுண்ட் மாதிரி, புதிய ஜோதிட முறைங்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி, கிரவுண்ட் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் உருவாக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டை அந்தரத்தில் உருவாக்க முடியாது, ஆனால் வெறும் கிரவுண்டை வச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதனால ஜோதிடம்ங்கிற விஷயத்தை பல கட்டுமானங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உயர்கணித சார ஜோதிட முறைன்னு. அதனால வந்து பழைய முறைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது. நான் சேலஞ்ச் ஒன்றா பண்ணுவேன், யாராக இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர்கிட்ட ஒரு பிரபல ஜோசியர்கள் 100 பேர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தா 100 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறையில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த மெத்தட். அது உதாரணத்துக்கு நேற்று வாணி ராணிங்கிற ஜாதகத்தை கொடுத்தேன், எல்லாரும் டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் ஆச்சு ஆக்சுவலா. அந்த மாதிரி அறிவியல் அடைந்த அழித்துலத்தோட, அறிவியல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அறிவியல். பழைய முறைங்கிறது குதிரை ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை வேணும், ரொம்ப தில்லு வேணும், ஏமாத்த தெரியணும், பொய் சொல்ல தெரியணும், மழுப்பு தெரியணும், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா எதுன்னு தெரியணும், ஓகேங்களா. புதிய முறைங்கிறது பைக் ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை தேவையில்லை, எழுது படிக்க தெரிஞ்சா போதும், மூளை வேலை செஞ்சா போதும், பயிற்சி இருந்தா போதும், வேகமா பயன்படுத்திடலாம், ஓரளவுக்கு பயிற்சி பெற்றா போதும், பைக்கை எல்லாரும் ஓட்டலாம், சாரான பைக் ஓட்ட முடியும், உங்களால குதிரை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி கார் ஓட்ட முடியும். இந்த மாதிரி கருவிகளை கொண்டு ஒரு ஜாதகத்தை டிஜிட்டலைஸ்டா மாத்தக்கூடிய முறை தான் இந்த முறை சார். ஆனா சில விஷயத்த பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பேசப்படுவோம், யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய இருக்கும் சார், ஏன்னா பழைய முறையில் என்ன பார்த்தீங்கன்னா அடித்தளங்கள் காரகங்கள் அதே காரகம் தான். திரும்பவும் சொல்றேன், குண்டு பல் அதாவது தீப்பந்தம் வேறு, டியூப் லைட் வேறு, ரெண்டும் வெளிச்சத்தாக தான். ஆனா தீப்பந்தத்தை வச்சுட்டு இந்த காலத்தில் இருக்க முடியாது. டியூப் லைட்டுங்கிறது அருமையானது, நீங்க சுவிட்ச் போட்டா எரியும், தீப்பந்தத்தை குத்திட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை விட
இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண குடிசையில் இருக்கிற ராஜா பிரமாதமா இருக்கான். சுவிட்சை போட்டு விட்டா ஃபேன் சுத்திட்டே இருக்கு. அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு அந்த புறத்துல வந்து விசிறத்துக்கு ஆள் இருக்காது. அதனால இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஜோதிடத்தை நாம் அழைத்து செல்வோம். என்ன பண்றதுன்னா, நம்ம உதாரணத்துக்கு இப்ப ஐந்து ஆறும் ஒரே இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப ஐந்தாவது பாவம் வலுவானது, ஆறாவது பாவம் வலுவானதான்னு பாக்கும்போது எது வலுவானது? ஐந்து தான் வலுவானது. ஏன்னா ஐந்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு இங்க இல்ல, ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடிய அஞ்சாவது வீடு இருக்கு. அப்ப ஐந்து ஆறுன்னு பார்க்கும்போது ஆறாவது வீடு பலம் கம்மியாவது, ஐந்தாவது வீடு வலு அடையும் அதிகமாகுது. இப்ப ஐந்தாவது வீடு வேலை செய்யும், ஆறாவது வீடு வேலை செய்யும். ஆனா ஆறாவது வீடு உடனடியாக துண்டிக்கப்படும். கடன் வாங்குவார், உடனே கடன் அடைச்சிருவார். மூணாவது சப்ளாரும் நாலாவது சப்ளாரும் ஒரே பிளானட்டா இருந்தா வீடு வாங்குவார், வீட்டை விற்பார், இன்னும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு வீட்டை வாங்குவார். இந்த மாதிரி ரெண்டு சம்பவமும் நடக்கும் சார். அங்க இந்த இந்த பாவத்துல எது ஸ்ட்ராங்கோ, இப்ப ஆறு அஞ்சு பாக்கும்போது அஞ்சாவது வீடு தான் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் சார். பன்னெண்டாவது வீடு வீடு வீடா இருக்கு தலை. இப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி வரும்போது எந்த பாவத்தை எடுத்துக்கீங்கன்னா, இதுல வந்து ஐந்து ஏழு ஆறு எட்டு அப்படின்னு ரெண்டு பாவம் இருக்கு. இந்த ஐந்து ஏழு ஆறு எட்டுன்னு பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு அப்படியே இது பன்னெண்டாவது வீடு. அப்போ ஆறு எட்டுங்கிறது வீக்கா போயிடும், ஐந்து ஏழு தான் வேலை செய்யும். இந்த மாதிரி அது நம்ம பழக பழக அது வந்துடும் சார். நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜோதிட முறையில் இருக்கிற ஆட்கள் அளவுக்கு அதிகமாக இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் வந்து மார்க்கெட்டில் முதல் முதல்ல வரும்போது அது பெரிய அளவுக்கு பிரசித்தி பெறாது. உதாரணத்துக்கு அநேகமாக ரெண்டாயிரத்துல நினைக்கிறேன், ரெண்டாயிரத்துலேயே இன்னும் செல்போன் வந்தது மார்க்கெட்டுக்கு, ரெண்டாயிரத்து சாரி 96 or 98. அப்போ செல்போன் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களாம் பெரிய ஆளுங்க. இன்னைக்கு செல்போனை வச்சுட்டு இருக்கேன்னா பெரிய யாரும் வந்து அதை வந்து பெரிய இதுவாக காமிச்சிக்கிறதில்ல. அன்னைக்கு இருந்த செல்போன், அன்னைக்கு 50,000 ஊத்து வாங்கின செல்போனு இன்னைக்கு 1,000 ஊத்தோட கிடைக்காது. இன்னைக்கு அது வேல்யூ 1,000 இருக்காது. ஏன்னா காலம் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி நிறைய மனிதர்கள், உங்கள் மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வரும்போது இந்த துறையை மேம்படுத்தலாம். நான் ஃபீல்டுக்கு வரும்போது 2004 10 பேர் நான் கிளாஸ் எடுத்தேன். 10 பேருனா தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்கும் நானா போய் கிளாஸ் எடுத்தேன். 2005 அந்த 10 பேர் சாரி 2006 2007 என்ன பண்ணணும்னா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதில் ஒரு 500 ஜோதிடர்கள் கலந்துக்கினாங்க. அதில் ஒரு 200 பேர் என்கிட்ட படிக்க வந்தாங்க. இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,700 மாணவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அது உதாரணத்துக்கு மலரை பார்த்தீங்கன்னா தெரியும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எளிமை, அதாவது உடனே பலன் சொல்லுதல். அதாவது நீங்கள் வருடக்கணக்காலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தில் விதிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும், விதிவிலக்குகள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை விட எளிமையாக இருக்கும். ஆனால் என்னென்னா, பழைய பேஸ் வந்து நம்ம மாறலை. அதே காரகம்தான், அதே கிரகம்தான், அதே பாவம்தான். என்ன ஒன்று, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தை தகுந்த மாதிரி விதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டோம். அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் 10 மணி 15 நிமிஷத்துக்கும் 10 மணி 15 நிமிஷத்துக்கும் எது மாறுதோ அந்த மாற்றத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை இது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் சொல்றது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விதிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிடுது. இந்த நாலு விதியை தவிர வேற விதியை நம்ம இன்செர்ட் பண்ணல, ஓகேங்களா? அதனால வந்து இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க சார். ஏன் அப்படின்னா, பழைய முறைங்கிறது காலங்காலமா இருக்கு. ரெண்டாவது, இந்த முறையை கற்றுக்கொள்வங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கலைத்துறை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பற்ற துறை தான். மற்ற துறை மாதிரிலாம் இதுல யாரும் இருக்காது. அதுல இவர் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல சார் சொன்னார் பாருங்க, செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும், ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. கலைத்துறையில் அது மாதிரி பண்ண முடியாது. பொதுவாகவே கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்தாவது வீடு. இந்த ஐந்தாவது வீடுங்கிறது பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு அதனால என்னன்னு இதை எடுத்து நடத்தி செல்றது கொஞ்சம் காலங்கள் ஆகும்னு வச்சுங்களேன். இதே வந்து இது வந்து ஒரு ஒரு இந்த லைனா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கமர்ஷியல் லைனா இருக்குன்னு வச்சுங்களேன், அது நிறைய இருக்கும். அறிவியல் சார்ந்த துறைன்னா அதுக்கு அரசாங்கமே ஆதரவு தரும். ஆனால் இதுக்கு அறிவியல் சார்ந்த துறை இல்லை, இது வந்து கலை சார்ந்த துறை. அதுவும் இல்லாமல்
அமானுஷ சக்திகளை வச்சு நம்ம ஒரு துறையோ ஒரு இதுவோ நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகமும் வேணும். மூணாவது, இந்த துறையை போய் இந்த முறையை பார்த்துக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லாமல் பெரிய அளவு சாதிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? 1,00,000 வச்சிருவீங்களா? சின்ன கடையா வைப்பீங்க, மாசம் 2,000 வருமானம் வரும். மாசம் ஒரு 15,000 வருமானம் வரும்னா எவ்வளோனா பெரிய லெவல் ஆகும். ஆனால் இந்த ஜோதிடத்துக்கு செலவு பண்ணுறது யாரும் முன்ன வர மாட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு புத்தகமோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 செலவாகும். அந்த அளவு செலவு பண்றது யாரும் அதேதான். பொறுப்பாக சிஸ்டமேட்டிக், உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்கன்னா, இப்ப நான் வச்சுக்கிற சாப்ட்வேர் 20,00,000 ஆகும்னு வச்சுக்கலாம் சார், என் வீட்டை முதல்ல விற்று அந்த சாப்ட்வேர் வாங்குவோம். நான் எங்க தொழில் தான் முக்கியம், தொழிலை விட இந்த என்னுடைய வேலை, அதாவது வேலையை எது மிச்சப்படுத்துதோ அதுதான் முக்கியம். அதாவது கம்ப்யூட்டருங்கிறது 7வது அறிவு சார், மனுஷனுக்கு 6 அறிவு தான் இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்களோ 7 அறிவுன்னு அர்த்தம். 7 அறிவு வரத்துக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டோம் நம்ம. சாரி சார், நிச்சயமா சார், பாரம்பரிய முறையோட பல மடங்கு இது தசாபுத்தி ஆந்திரத்தை அழகா எடுத்து சொல்லலாம் சார். நிச்சயமா, உதாரணத்துக்கு நான் வந்து சொன்ன பாருங்க, அந்த காலையில நம்ம போட்ட ஜாதகமே சனி தசை ரெண்டு பேருக்கு போட்டு காமிச்சு பாருங்க. தசாபுத்திங்கிறது ஏதாவது நீங்க எது, தசாபுத்திக்கு இங்க பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். தசாபுத்திக்கு குரு தசை என்ன வேலை செய்யும் கொடுத்து பார்த்த உடனே சொல்லிடலாம். நீ குரு தசை பழைய முறையில் என்ன பண்ணுவோம், குரு வந்து ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, எந்த வீட்டில் இருக்காரு, அவர் கூட சேர்ந்தவங்க யாரு, அவர் கூட பார்த்தவங்க யாரு, நவாம்சத்தில் எங்க இருக்காரு, அஷ்டவர்க்கத்தில் எவ்வளோ பரல் வாங்கியிருக்காரு, குருவோட சேர்ந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியா மாரகாதிபதியா, குரு வேற என்ன கிரகங்கள் பார்க்குதா, இந்த மாதிரி பல விஷயத்தை பார்க்கும்போது குரு நல்லவரை முதல்ல பழைய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபதி இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா? குரு 5 8 குடையவர். தசை நல்லா இருந்தால் குரு நல்லவர், தசை சரியில்லைனா குரு 8 குடையவர், தசை நல்லா இருந்தால் குரு பூர்வ புண்ணியாதிபதி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மனசை தேத்திக்கிறோம் நம்ம. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அகமும் புறமும் சமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு இது ஆதிபத்தியம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க பழைய முறையில். வடநாட்டில் நிச்சயமா ஆயிருக்கு சார். அதாவது இது இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுடைய இதுதான் அதிகமா இருக்கு. அதாவது முதல்ல கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி காலகட்டத்திலே கேபி சிஸ்டத்தை பற்றி தமிழ்ல எந்த நூல்களும் வெளியே வரல. தமிழ்ல முதல்ல கே எஸ் கே கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் தமிழ்ல புத்தகம் எழுதின உரையால் என்னுடைய குருநாதர், அதுக்கப்புறம் நான் தான் எழுதியிருக்கேன். அதாவது நான் சொல்றது சிஸ்டமேட்டிக்கா கேபி சிஸ்டத்தை டச் பண்ணிட்டு அப்படியே போறதுலாம் இல்லை, கேபி சிஸ்டத்தை மட்டும்தான் எழுதுவேன், என் புக்கில் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு எழுதக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று என்னுடைய குருநாதர், ரெண்டாவது நான். மற்றவங்களாம் கேபி சிஸ்டத்தை டச் பண்ணாலும் ஒரு ரெண்டாவது வடநாட்டில் ஒருத்தர் இருக்கார் குள்ளர் அப்படின்ட்டு. இந்த மூணு பேர் தான் பண்ணுறோம் வேர்ல்டு லெவலில் கேபி சிஸ்டத்தை. ஆனால் நிறைய பேர் பரவிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா, இயற்கை வந்து நிச்சயமாகவே இந்த ஜோதிடத்திற்கும் சதி பண்ணது. ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவர் பிறந்தது தமிழ்நாடு, தமிழ் மயிலாப்பூர்ல, அவர் திருவையார், பிராமண கம்யூனிட்டி தான். வேர்ல்டு லெவல்ல ஏன் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு கடவுள் இதே நார்த் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் ஜோதிடம் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி வந்து நிச்சயமா வேறுபட்டது. சரிங்களா, இதே நீங்கள் மற்ற மொழி ஆந்திராவோ கேரளாவோட ஓரளவுக்கு ஓரளவு இந்தியாவோட ஒரு இதுவும் இருக்கும், அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதாவது இந்த 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 கான்செப்ட் வந்து வெளியில் இன்னும் தெரியுது கொஞ்சம் காலம் ஆகும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய குருநாதரும் அவரும் தமிழ்நாடு தான். அவருடைய பிரதான சிஷியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் தான் நிறைய புக் எழுதியிருக்கேன், நானும் தமிழ்நாடு தான். இதில் என்ன விஷயம்னா, என்னுடைய குருநாதருக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, எனக்கும் நான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. யாருமே இல்லை அது. அதனால வந்து காலம் வந்து ஏதாவது கடவுள் சில தடைகளை வச்சுட்டு இருக்காரு, இன்னும் நாங்க நிறைய கத்துக்கணுங்கிறது கடவுளுடைய சித்தம் நினைக்கிறேன்.
அடுத்த வளர்ச்சியை வந்து நிச்சயமா பார்க்கலாம். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நானே எதிர்பார்க்கலாம். 2006 10 மாணவர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துல 1700 மாணவர்கள் வந்திருக்கான. நானே நிச்சயம் நினைச்சு பார்க்கல, கற்பனையோட பண்ணி பார்க்கல, அவ்வளவு வேகம். ஏன் பார்த்தீங்கன்னா இதுல உண்மை இருக்கு, தேவை ஈஸியா கத்துக்க தேவை, டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டு உண்மையான கேள்விக்கு பிரசன்ன வழியாக பதில் சொல்லலாம். நிச்சயமா 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 பிரசன்ன வழியாக பதில் சொல்லலாம் சார். அது நிறைய நிச்சயமா நிச்சயமா ஒட்டி வரும் சார், நிச்சயம் ஒட்டி வரும். பிரசன்னம் சம்பந்தமான விஷயத்த மாநாட்டு மலர்ல நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை சார், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபுல்லா அஷ்டவர்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/2 hour பிறந்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்ம கான்செப்ட் என்னன்னா, உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதர்களுக்கும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைங்கிறதுனால அந்தந்த ஜாதகத்துக்கு ஒரு தனித்தன்மையை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக பொதுத்தன்மையிலிருந்து நம்ம மாறிட்டு தனித்தன்மைக்கு நம்ம போயிடும் சார். அதனால சத்வர்க்கம் இதெல்லாம் பார்க்கறதுல, சத்வர்க்கம் பார்த்தீங்கன்னா நீங்க என்னன்னா ஒன்று கொன்று முரண்பட்டுட்டே இருக்கும். சத்வர்க்கம் பார்க்கும்போது இங்க நல்லா இருக்கும், அங்க சரி இருக்காது, அப்ப இதை எடுப்பீங்களா அதை எடுப்பீங்களா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும். அதாவது முதல்ல நம்ம எடுக்கிற ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரியதுன்னு நான் பாதி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா. ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கு அவருடைய கிட்னி எடுத்துட்டு ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்றாருன்னா அதுல ஒரு புத்திசாலி தானே இருக்கு. அவங்க அப்பாவோட கிட்னியை வச்சுட்டு அவங்க அப்பாவோட கிட்னி இதே மாதிரி அவர் மாதிரி இவருக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமான மனப்போக்கு தான் பழைய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு பலம் தான். பழைய முறை நம்ம குறை சொல்ல வரல, அதான் பேஸு. ஆனால் இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து குதிரை வண்டி குதிரையில ஓட்டிட்டு போக முடியாது. இன்னைக்கு பெரிய மகாராஜா அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரணும்னா குதிரை இதுவில் தான் வரணும், ஒரு வண்டியில் தான் வரணும், குதிரை வண்டியிலேயோ அல்லது இதுல தான் வருவார். முதுகுலாம் பெண்ட் ஆகிடும், இந்த மாதிரி ரோடுலாம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, சாதாரணமாக 250 ரூபா டிக்கெட் கொடுத்தா போதும், அழகாக தஞ்சாவூரில் போயிட்டு நல்லா படுத்துட்டு போய் உட்காந்துடலாம். ஏன்னா காலம் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு, ஒவ்வொரு துறையும் வளர்ந்துருக்கு, ஜோதிடமும் வளர வேண்டும். உலகத்துல இருக்கிற எந்த விஷயமும் காரண காரியம் உலகத்துல எதுவுமே நடக்காது சார். ஒருத்தர் நம்ம கிட்ட பார்க்க வரக்கூடிய நேரத்துல என்ன கிரக நிலை இருக்கோ அந்த கிரகத்துக்கும் அவருடைய ஜாதகத்துக்கும் நிச்சயமா ஒரு தொடர்பு இருக்கும். உதாரணத்துக்கு சார் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை போட்டு அதுல இருந்து ரூலிங் பிளானட் எடுத்து அந்த நேரத்தில் சந்திரனுடைய நிலை என்ன இருக்கோ அதை ஒட்டி லக்னத்தோட நிலையை 1 நிமிஷமோ 1/2 நிமிஷமோ முன்னையோ பின்னையோ கூட்டி நிச்சயமா அதுக்குதான் இந்த இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகத்துக்கும் இந்த ரூலிங் பிளானட்ங்கிற கான்செப்ட் இங்க இந்த பேஜிலே வந்துடும், எல்லாமே வந்துடும் ஆக்சுவலா. அதாவது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரின்னு வச்சுங்களேன், ஆழம் கம்மி தான், ஆழம் முட்டிக்கு கீழே தான், அப்புறம் என்ன படம், ஆழம் அதிகமா இருந்தா நமக்கு கிணறு ரொம்ப சின்னது தான், ஆழம் அதிகமா இருந்தா கீழே விழுந்துட்டு விழுந்து முடியாது இல்லையா. அதே மாதிரி ஜோதிடங்கிறது ரொம்ப பெரிய கடல் மாதிரி தான், ஆழம் கம்மி, நம்ம போற போக்குல எல்லாத்தையும் அழகா கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா புரியல, இல்லாட்டி அதேதான் அதே அரிசி தான்,
ஆனா வெறும் சோறா இருந்தது பழைய ஜோதிட முறை. இங்க என்ன பண்றோம், அதை மாவாக்கி இட்லியா ஊத்துறோம், தோசையா ஊத்துறோம், கொஞ்சம் நிறைய மாவு ஊத்து இழுத்து தேய்ச்சா அது பேப்பர் ரோஸ்ட்டு. ஒரு பக்கம் மட்டும் வெந்தா அதை ஊத்தாப்போம். அந்த மாதிரி பழைய முறையை நம்ம கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கு சார். தசா புத்திங்கிறது பழைய கான்செப்ட்ல என்னவோ அதே தான் இங்கேயும். ஆனா பார்க்கிற முறைங்கிறது என்ன பண்றதுன்னா, பார்க்கிற முறையை மட்டும் நம்ம பாவ முனையை மட்டும் எடுக்கிறோம். இந்த பாவ முனையை மட்டும் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு உரிய ஜாதகத்தை மட்டும் எடுத்துடுறோம் சார். தசா புத்திங்கிறது பழைய முறையில நீங்க என்ன தசா புத்தி வருதோ அதே தான் இங்கேயும். ஆனா பலன்கள் வேற. பலன்கள்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பலன் சொல்லக்கூடிய அணுகுமுறைகள் வேற சார். இருக்கு சார், இருக்கு. ஆக்சுவலா ஜோஷி இருக்கு இல்ல மத்தவங்களுக்கு. அதாவது ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணர்வு சார்ந்த துறை. ஒருத்தருக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சங்கடப்படுத்துறதை விட, அவருடைய ஜாதகத்துல எந்த நேரம் நல்லா இருக்கோ அந்த நேரத்துல அவர் முயற்சி பண்ணாதான் நடக்கும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணி நடக்காது. அதாவது ஜோதிடங்கிறது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மாதிரி, அதாவது ஒருத்தருடைய விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது விதிக்கப்பட்டது தான் விதி, கொடுக்கப்பட்டது தான் கொடுப்பினை அப்படின்னும் போது, நம்ம பரிகாரம் பண்ணுவதாலேயோ மற்ற விஷயங்கள் பண்ணதாலேயோ விதி வந்து மாறாது. ஆனா என்ன அப்படின்னா, ஜாதகத்துக்கு மாற்று வழி சொல்லலாம். என்ன மாற்று வழி சொல்லலாம்னா, ஒருத்தர் மருத்துவத்துறைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மருத்துவத்துறைக்கு முயற்சி பண்ற ஒரு ஜாதகத்துல ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளுது. ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொண்டு அவர் மருத்துவத்துறையில் இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர் ஜாதகத்துல மூணாவது வீடு பத்தை தொடர்பு கொள்ளுது. இப்ப என்ன பண்ணணும்னா, மூணாவது வீடுங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. ஆனா அவர் அப்பா டாக்டரா இருக்காரு, பையன் பெரிய ஹாஸ்பிட்டல கட்டிட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்னா, மருத்துவத்துறையில ரேடியாலஜி சம்பந்தமான துறையில போனாதான் அவர் ஷைன் ஆவார். ஏன், மூணாவது பாவங்கிறது தகவல் தொடர்பு பதிவு சம்பந்தமான துறையில பெரிய லெவல்ல பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொண்டாவே அந்த பாவத்துடைய காரணம் வழியா ஜாதகர் மிகப்பெரிய லெவல்ல இருப்பார். அப்ப இவர் மருத்துவ துறைக்கே போவாதுன்னு சொல்றதை விட, மருத்துவ துறையில ரேடியாலஜி சம்பந்தமான துறைக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆறாவது வீடு அஞ்சாவது வீட்டு தொடர்பு கொண்டு ஐந்தாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கீங்களேன், மருத்துவ துறையில கவுன்சிலிங் சம்பந்தமான துறைக்கு போலாம். மனநல மருத்துவர் சொல்றோம் இல்லையா, அதாவது மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது ஆறாவது வீடு அஞ்சு தொடர்பு கொண்டாவே அவர் மருந்து கொடுக்க முடியாது, மாத்திரையை கொடுக்க முடியாது. ஆனா அதே ஜாதகத்தில் அஞ்சாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளும் போது அவர் மற்றவருக்கு ஆலோசனை தர முடியும். மனநல மருத்துவர்னு இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி லைன்ல போலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஒரு துறையில் இறங்கிட்டாருன்னா அதுக்கு மாற்று வேற வழியே இல்லை. எங்க அப்பா மருத்துவரா இருக்காரு, நானும் மருத்துவரா இருக்கேன்னா அப்ப பன்னெண்டு பாவத்திலேயே மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம வழிகாட்டலாம். அதாவது கடையில போயிட்டு என்ன பண்ணுவோம், தோரம் பருப்பு கேட்போம், கடைக்காரன் உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க. கள்ளப்பருப்பு கேட்போம், உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல வடை செய்யணும் சார், உளுத்தம் பருப்பு விட பிரமாதமா இருக்குங்க அப்படின்வோம். கள்ளப்பருப்புலையும் செய்யலாம், உளுத்தம் பருப்புலையும் செய்யலாம். அந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவருடைய ஜாதகத்துல கொடுப்பினை இல்லாத போது வேற ட்ராக் என்ன அப்படின்னு முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும் அப்படிங்கறதுலாம் இல்லை. இல்ல அதை நான் உறுதியா இருக்கேன். அது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு நிறைய தடையதான் உண்டு பண்ணது. இருந்தாலும் ஒரு சமுதாயத்துல சில விஷயங்களை அடிச்சு சொல்லும் போதுதான், அடிச்சு சொல்லும் போதுதான் சில உண்மைகளை வந்து எழும்போம். இல்ல ஒரு பந்து அப்படியே வச்சுக்கிட்ட ஓங்கி அடிங்க நல்லா எழும்போம். அது மாதிரிதான் எல்லா விஷயத்தையும், சில புரட்சிகரமான விஷயங்கள் வரும்போது நல்ல அறிவாளிகள். இன்றைய சமுதாயம் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான சமுதாயம், நல்ல பிரில்லியண்டான ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல்ட்டு இப்ப பாருங்க, மாந்திரிகெல்லாம் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு. அடுத்த ஜோதிட துறையில நல்ல புரட்சிகள் நல்ல வரவேற்புகள் காத்திருக்கு. அதுல உண்மையான உழைப்பாளிகளுக்கு நிச்சயம் காலம் கை கொடுக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து தேவையில்லை சார். அது வந்து அந்தந்த காலகட்டத்துல அவங்கவுங்க உருவாக்குனது சார். பாக்கியாதிபதி இங்கே இருக்கு, ஒன்பது கூடிய கிரகம் பாக்கியாதிபதி, ஒன்பதாவது வீட்டு சப்ளாட் யாரோ அவர் பாக்கியாதிபதி. அவர் நல்லா இருந்தா பாக்கியம் கிடைக்கும், கெட்டு போனா பாக்கியம் கிடைக்காது. சப்ளாடு தான் சார். அதாவது சார் என்னன்னா, ராசிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ராசி ஃபுல்லா அடைச்சு கொள்வது ராசி சார். ஓகேங்களா, இதை வைத்து பலன் சொல்றது என்பது ஒரு தோராயமான அமைப்பு தான். இது ஜென்ரலைஸ்டு பலன். ஆனா இந்த ராசியில இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க, இந்த ராசியை நீங்க பல டிவிஷனா டிகிரி மினிட் செகண்ட் அப்படின்னு பிரிக்கும் போது, முப்பது உதாரணத்துக்கு ஒரு கிரகம்
12 டிகிரி 30 மினிட் 45 செகண்ட்ல இருக்குன்னா, இந்த 30 டிகிரியில 12வது டிவிஷனுக்கும் 13வது டிவிஷனுக்கும் இடையில தான் 12 டிகிரி இருக்கு. அது 60 பகுதியா பிரிக்கும் போது 30வது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அது 60 பகுதி பிரிக்கும் போது 4வது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அப்படின்னு நம்ம துல்லியமா எடுக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வரும். அந்த காலத்துல ஏன் பண்ண முடியல, அந்த காலத்தோட வாழ்க்கை முறை வேற. அந்த காலத்துல கரண்ட் இல்லையே, அந்த காலத்துல ஃபேன் இல்லையே, ஒருத்தர் விசிட்டு தான் இருந்தாங்க. இந்த காலத்துல யாருனா விசிடுறாங்களா? இல்ல. காலம் மாறும் போது நாம கருவிகளை பயன்படுத்த வேண்டும். கருவிகள் வந்து நமக்கு நல்ல வரப்பிரசாதம். அந்த மாதிரி நம்ம கணிதத்தை வந்து துல்லியமா பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய முறைகள் வந்துருச்சு, நிறைய சாப்ட்வேர்ல வந்துருச்சு. அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால பாவாதிபதி, லக்னாதிபதி, 7 குடையவன், 8 குடையவன் அப்படின்னு நம்ம தோராயமா போகும்போது அதுல ஒரு ஒரு தனித்தன்மை கிடைக்காது. இங்க அதே மாதிரி தான் சார், அதே மாதிரி தான் பொருத்தம் பார்க்கறது. 10 பொருத்தம் இல்லை, அதே மாதிரி நம்ம பழைய முறையில் 10 பொருத்தம் பார்க்குறேன் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 7வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு மனைவி ரீதியாக வருமானம் தான் வரும்னு இருக்கு. அப்போ வருமானத்தை சார்ந்த வரக்கூடிய ஜாதகத்திலையும் அதே மாதிரி வருமானத்துக்கு செல்லக்கூடிய மனைவியை நம்ம பார்க்கும்போது அது ஜாதக ஜாதகத்தில் கமர்ஷியல் ஜாதகமா அல்லது கமர்ஷியல் இல்லாத ஜாதகமா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். புதவர் ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகம், புறம் சார்ந்த ஜாதகம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அகம் சார்ந்த ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோடையும், புறம் சார்ந்த ஜாதகத்தை புறம் சார்ந்த ஜாதகத்தோடையும் இணைக்கணுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட். ஆனால் ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட் 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னா நம்முடைய கிளைண்ட்டாக இருக்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 7வது வீடு சுக்கரன் லக்னம் எல்லாம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது. நீங்கள் கடவுளே வந்து பார்த்தாலும் இவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது. ஓகேங்களா? ஏற்கனவே விதி தீர்மானிச்சிச்சு. முதல்ல ஜாதகர் ஜோதிடர் பொருத்தம் பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கவர்ச்சியான வார்த்தைத்தன வழிய, அவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால பொருத்தத்தை நாம் வந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா, நடக்கிற தசாபதிகள் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாத போது ஒரு பொண்ணை நம்ம டிசைட் பண்ணோமா அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கோம். இதில் 7வது வீடு யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில், 6, 8, 12 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீக்கான ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இந்த மாதிரி வீக்கான ஜாதகத்துக்கு ஒற்றைப்படை பாகம் வர மாதிரி பொண்ணு நம்ம செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12 இந்த லக்னங்கள் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். இப்போ மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா கன்னி லக்னமும் விருச்சிக லக்னமும் மீன லக்னமும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு எப்போதுமே தான் என்ற இது இருக்கும், கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலாக ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கும். மிதுன லக்னத்துக்கு ஒரு தகவலை சரியாக சேர்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும், அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கும். கடக லக்னத்துக்கு சொத்து சேர்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கன்னி லக்னத்துக்கு டாமினேட்டன் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். துலா லக்னத்துக்கு எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு திறமை இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு எதையும் மாற்றி யோசிக்கக்கூடிய திறமை இருக்கும். தனுசு லக்னத்துக்கு எதையும் இயற்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். மகர லக்னத்துக்கு எதையும் தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மீன லக்னத்துக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இது ஜென்ரல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது, அவங்கவுங்க ஜாதகத்தோட இயல்புக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இதில் ஒற்றைப்படை லக்னங்களுக்கு ஒற்றைப்படை லக்னத்தையோ இணைக்கும் போது நல்லா இருக்கும். அது ஆண் பெண் பிரிக்கிறீங்களே, ஆண் ராசியில் இருக்கிறவங்க ஆண் ராசி லக்னமாகவும், பெண் ராசியில் இருக்கிறவங்க பெண் ராசி லக்னமாகவும் இருந்துச்சா அது ஜென்ரலான கான்செப்ட். அது நம்ம லக்னத்துக்கு 6வது லக்னமோ 8வது லக்னமோ 12வது லக்னமோ இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த லக்னம் சார், நம்ம லக்னம் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்களேன், இதனால லக்னத்தை சொல்லுங்களேன், மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 12வது லக்னம் இது, 6வது லக்னம் இது, 8வது லக்னம் இது. இந்த 3 லக்னமும் இயற்கையாகவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.
ஆமா, அதாவது மகர லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கும் ஒத்து வராது. இது லக்னம் தான் சார். அதாவது லக்னமா ராசியான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை லக்னத்துல இருக்கா ராசியில இருக்கா சார்? அப்ப லக்னத்தை பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக